அறிமுகமா நல்லா இருந்தாங்க. சரி அவ்வளவுதான் அப்புறம் உள்ள வந்து வேகம் இருக்குன்னு சொன்னாலுமே கூட வேகம் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அடுத்த பொருட்கள்லாம் ஒரே ரூல் தான், எப்படி வேணாலும் இருக்கட்டும், எல்லா வேணாலும் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், சுதந்திரம் தாங்க. அங்க வந்து ரெகுலேஷனே கிடையாது, அங்க புத்திக்கே வேலை கிடையாது. அகத்த பொறுத்தல புத்திக்கே வேலை இருக்கூடாது, நீங்க புத்தி இல்லாதவங்களா தான் இருந்துட்டணும். எவ்வளவு சீக்கிரமா முட்டாளாகிறீங்களோ அவ்வளவு தூரம் நல்லது. ஆமா, அகத்த பொறுத்தல நான் வந்து புத்திசாலிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. ஆமா, வெளியே நீங்க வந்து அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் நீட்டு சொல்லி நீங்க முடிவு பண்றீங்களோ அந்த மாதிரி பிஹேவியருக்கு தகுந்த எனர்ஜி எல்லாம் வந்துடும். சரி, அவங்ககிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணணும் ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எம்ஏல கூட உங்களுக்கு நல்லா வந்துடும். அது வெளியே வந்துட்டு மறைமுகம் இது பண்றோம், வணக்கம் வைக்கிறோம், நல்லா பேசுறோம், உள்ள வந்து அது வந்து கூட காலப்போக்கில் அது சப்சைட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப போட்டு தேவையில்லாம அது வந்து உங்களை நீங்களே புழுங்கிட்டு இருக்கிற மாதிரி தானே, அது கூட குறைஞ்சு போயிடும். அது காலப்போக்கில் போயிடும். அந்த காத்து வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்துதான் இருக்குதுன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திக்கிறாங்க, நிக்காது. அதனால அது இருந்தாதான் நீ இன்னும் ஜாக்கிரதையா போடுவ, கும்பிட கூட ஜாக்கிரதா, கண்ண திறந்துக்கிட்டு கும்பிட போடுவ. ஏன்னா அதுக்குள்ள என்ன கண்ணை முன்னா என்ன பண்ணுவோம், அந்த அளவுக்கு தெரியாது. அதெல்லாம் சொன்னாங்க தானே, அதுதான் ரொம்ப டேச்சர். முன்னாடி சொல்லுங்க, கடிக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல ஏதோ ஒரு டைம்ல நடந்துது, அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த முடிச்சு வச்சுட்டோம்னா அதுல உள்ள ஸ்டீம் கூட இருக்காது. ஸ்டீமோட இருக்கிறோம், எப்பவுமே நம்ம வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற கேள்விதான் இருக்கணும். அடுத்தாப்புல என்ன பண்ணணும், முடிஞ்சதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு மாதிரி நமக்கு நாமளே உள்ள கிடந்துகிட்டு புதுசா வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிற கேள்வி வந்தோம்னா நம்ம ஸ்போர்ட்டிவா மாறிடுறோம். ஸ்போர்ட்டிவா மாறிச்சோம்னு சொன்னாலே நம்ம அடுத்தாப்புல விளையாடுற வேகம் தான் இருக்கும். வழியே கோத்து போன மாதிரி இது போயிட்டா அப்படி போயிட்டான்னு சொல்லி சொன்னா ஒண்ணுமே நடக்காது. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது. அழகு சமூக முறையே நாம பழிவாங்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து நீதி மறுத்து அதிக அழுத்தம் தான் இப்ப இருக்குது. அவர் சொல்றதுல இவங்க சொல்றதுல எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம. அது இல்ல முடியல, முடிஞ்ச விஷயத்த முடியல அப்படியே நம்ம வச்சுட்டே இருக்கிறதுனாலதான் அது ஸ்டீமோட கொண்டிப்பா இருக்கும். அது முடிஞ்சிருச்சு. இப்ப ஐயா சொல்ற நெக்ஸ்ட் இப்ப கேம், இந்த கேம்ல நான் என்ன ஆடணும் அப்படி பார்க்கும் போது அது வெறும் நினைவா இருக்கும், எமோஷன் இருக்காது. ஆமா, இல்ல அது எமோஷனே வந்துட்டு போட்டோம், வந்ததுமே நம்ம அங்க அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. அகத்த பொறுத்துல நம்ம எப்படி இருந்தாலும் சரி, எமோஷன் வந்தாலும் சரி, பாயிலிங்கா இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, கொந்தளிப்பா இருந்தாலும் சரி, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுறோம். செயலை பொறுத்துல நாம என்ன பண்ணணும்ங்கிறது கேள்வியெல்லாம் இருந்தோம்னு சொல்லி சொன்னா முடிஞ்சு போனதை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப என்ன பண்ண, சரி நடந்து நடந்து போச்சு, அடுத்தாப்புல வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்த நமக்கு என்ன ரோல்னுங்கும் பொழுது என்ன பண்ணணும்ங்கிறதுக்கு நமக்கே ஒரு ஐடியா தோணும். அந்த ஐடியா நமக்கு தோணுன உடனே அந்த ஐடியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எனர்ஜியும் வந்துடும். நிறைய புத்திசாலித்தனெல்லாம் வந்துருது. எப்படி எங்க மாமியார் பேசி எப்படி அவங்களையும் சூதிங்கா வச்சுக்கிறது, நாமளும் எப்படி நம்ம நினைச்சத சாதிச்சிடலாங்கறது வருது. நல்ல நான் கூட நினைச்சாலும் அழகழக ஐடியா வருது, நமக்கா இப்படி எல்லாம் வருதுன்னு. அவங்களையும் கஷ்டப்படுத்தாம என்னையும் கஷ்டப்படுத்திக்காம எப்படி அதை சாதிக்கணும்ங்கறதும் வந்து இருக்கிற மாதிரி அந்த முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம நாய்க்கு எவ்வளவு தூரம் புத்திசாலித்தனம் இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையிலே பிரச்சனையில மாட்டிக்கிட்டு பிரச்சனை இல்லாமல இருக்கு, பயங்கரமான பிரச்சனை, உயிர் போராட்டத்துல இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த இதுலயுமே மீறி அதுக்கு செயல்படுறதுக்கு ஆற்றல் வந்துருது பாத்தீங்களா, அதுக்கு உள்ள எனர்ஜி வந்துருது, அதை செயல்படுத்துற மாதிரி திறன் எல்லாம் வந்துருது. எவ்வளவு அற்புதமா சாமர்த்தியமா சமாளிச்சுட்டு போயிட்டு ஒரு சின்ன நாய்.